வணக்கம் அன்பு நேயர்களே, தினம்தோறும் உங்களுக்கு வேறு எங்கும் கிடைக்காத வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வ வழிபாட்டு முறைகள் மற்றும் பரிகார முறைகள்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை நம்ம நேரலையில் பதிவுல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். எல்லா விடையுமே நிச்சயமா உங்களுக்கு பயனளிக்கும் விதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நாளுக்கு நாள் நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. அந்த வகையில இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவரின் வாகனமாகிய நாய்களுக்கு இந்த பொருட்களை தானம் செய்தால் வாழ்வில் நாம் செய்த பாவங்கள் பாதியாக குறையக்கூடிய ஒரு முறையை பற்றி தான் இந்த பதிவுல முழு விளக்கத்தோட பார்க்க போறோம். ஆகையால ஸ்கிப் பண்ணாம எப்பவும் போல இந்த பதிவையும் முழுமையா பார்த்துட்டு உங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லோருமே நல்லா இருக்கட்டும். நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே செல்லும் நிலா மீண்டும் தேய ஆரம்பிக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு விதமான மாற்றம் நிகழ்கிறது. இம்மாற்றத்தின் இறுதியாக அமாவாசை தோன்றும் பொழுது பிரபஞ்சத்தில் அதீதமான சக்தி நிலவும். இந்த சக்தியை நல்ல விஷயத்திற்கு பயன்படுத்துபவர்கள் அத்தகைய சக்தி வாய்ந்த தேய்பிறை நாட்கள் ரொம்பவே விசேஷமானது. அதிலும் தேய்பிறை அஷ்டமி திதியானது பைரவருக்கு ரொம்பவே உகந்ததாக இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தேய்பிறை அஷ்டமியில பைரவரை வழிபடுபவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும், பகை எல்லாம் ஒளியும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய நாய்களுக்கு அன்றைய நாளில் நாம் இந்த தானங்களை வழங்குவதால் நமக்கு செய்த பாவங்கள் பாதியாக குறையும் என்கிற நம்பிக்கையும் இருக்கு. அந்த வகையில நாம் தேய்பிறை அஷ்டமி அன்று நாய்களுக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்றத பத்தியும் இந்த பதிவுல நம்ம முழுமையா பார்க்க போறோம். தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டால் எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையில நீங்க சிக்கிட்டு இருந்தாலும் அதிலிருந்து உடனடியாக மீண்டு வருவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அது மட்டுமல்லாம தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரு நஷ்டம் ஏற்பட்டாலும் பைரவரை மனதார நீங்க வழிபட்டு செவ்வரளி மலர் சாற்றினால் இழந்த செல்வாக்கை மீண்டும் அடைவார்கள் என்பது நம்பிக்கை. அதுபோல பகைவர்கள் தொல்லைகளால் அவதிப்படுபவர்களும் பைரவர் சன்னதிக்கு சென்று அவருக்கு அபிஷேகம் செய்து அவருடைய விபூதியை நெற்றியில் இட்டு கொண்டாலே போதும், பகைவர்கள் உங்களை நெருங்க கூட மாட்டார்கள். பைரவருடைய விபூதியை வியாழன்கிழமை அன்று கோவிலுக்கு சென்று எடுத்து வந்து வீட்டில் பூஜை அறையில் வைத்துக் கொண்டால் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் அனைத்தும் தலை தெரிக்க ஓடிவிடும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு கஷ்டங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, அவை ஒளிந்து சுபிக்ஷமாக ஒரு நிலை ஏற்படும். பைரவருக்கு அத்தகைய சக்திகள் இருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுபோல பைரவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய நாய்களுக்கு உணவாக நாம் எதை கொடுத்தாலும் அது புண்ணிய கணக்கில் சேரும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில தேய்பிறை அஷ்டமியில நாய்களுக்கு தானம் கொடுப்பது ரொம்பவே சிறந்த பரிகாரமா பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இன்று வரை நீங்களும் பல இடங்கள்ல பார்த்துருப்பீங்க, நாய்களுக்கு பலரும் வந்து உணவளிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது நாய்களுக்கு சப்பாத்தி கொடுப்பது இன்னும் அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தானமாக இருந்து வருகிறது. இந்த சப்பாத்தியை பைரவரின் வாகனமாக இருக்கும் நாய்களுக்கு தேய்பிறை அஷ்டமியில தானம் செய்வது என்பது ரொம்பவே விசேஷமானது. சப்பாத்தி மட்டுமல்ல, கோதுமையால் செய்யப்பட்ட எந்த உணவையுமே நாய்களுக்கு நாம் தானம் கொடுப்பது என்பது பாவங்களை போக்கக்கூடிய சூட்சமான பரிகாரமாக இருந்து வருகிறது. மேலும் அது மட்டுமல்லாம பிஸ்கட் போன்ற மைதாவில் செய்யப்பட்ட உணவு வகைகளையும் நாம் அன்றைய தினத்தில் நாய்களுக்கு தானம் செய்தால் நம்முடைய பாவங்கள் பாதியாக குறைந்து நம் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்கும் என்பது நம்பிக்கை. எனவே நீங்களும் தேய்பிறை அஷ்டமியில நாய்களுக்கு உங்களால் முடிந்த தானத்தை செய்து பைரவரின் அருளை பெற்று இந்த வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாத செல்வ செழிப்பான அருமையான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்வதற்கு இவை உங்களுக்கு அடித்தளமாக அமையும். அது மட்டுமல்ல, கால பைரவரின் வழிபாடுகளை பத்தி நம்ம ஏற்கனவே சில பதிவுகள் போட்டிருக்கோம். மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடுகள், அவை அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. கால பைரவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்துல உங்களுடைய வெற்றியை உங்களுடைய முன்னேற்றத்தை எவராலும் தடுக்க முடியாது. கால பைரவரின் அருள் முழுமையாக கிடைத்து சகல ஐஸ்வர்யங்களும் கிடைத்து வாழ்வதற்குண்டான சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறையின் பதிவை நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம
நம்ம சேனல் வீடியோ லிஸ்ட்ல பாருங்க. அனைத்து விதமான வழிபாட்டு முறைகளும் நல்ல ஆரோக்கியமான தெய்வ வழிபாட்டு முறைகளை பற்றி நம்ம ஏற்கனவே பல பதிவுகள் போட்டிருக்கோம். அது எல்லாமே நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு நேர்மறையான எண்ணங்கள், அதாவது பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களும் தான். எனவே அதையெல்லாம் யார் யாரெல்லாம் மேற்கொள்றீங்களோ நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை மட்டும்தான் காண்பீர்கள் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவு நல்ல எண்ணங்களை விதித்து நல்ல செயல்களை நோக்கி செல்கிறீர்களோ அது பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக மாறும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. எனவே நம் அன்றாட வாழ்க்கையில கடின உழைப்பு மட்டுமல்லாம அந்த தெய்வத்தின் அருளும் என்று நமக்கு கிடைக்கிறதோ அன்று நாம் தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவீர்கள். உங்களுக்கு பல விதங்களில் இருந்தும் பல வெற்றிகள் உங்களை வந்தடையும். எனவே தெய்வ வழிபாட்டு முறைகளை சரியான முறையில மேற்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம உங்களால் முடிந்தவரை முடியாதவர்களுக்கு தயவு செய்து உதவி செய்யுங்கள். இது உங்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்களை கொடுக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. எந்த விஷயத்தை செய்தாலும் மனதார உண்மையாக செய்யுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில மேம்பட உதவும். அது மட்டுமல்லாம சாப்பாட்டிற்கு முடியாதவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து உணவளித்து பாருங்கள். நிச்சயமா அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் உங்களுக்கு பல ஆயிரம் மடங்கு அதிகமாக இருக்கும். இது போன்ற வழிமுறைகளை எவர் எவரெல்லாம் வாழ்க்கையில தொடர்ந்து பின்பற்றுறாங்களோ நிச்சயமா அவர்கள் சமுதாயத்தில் சிறந்த மனிதராகவும் பணம் பலம் படைத்தவராகவும் புகழ் படைத்தவர்களாகவும் மாறுவார்கள். விடிய பார்த்த நண்பர்களுக்கு இந்த தகவல்கள் மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். வழக்கம் போல இந்த பதிவு உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. எப்போது நம்ம சேனலோட இணைந்திருங்க. யார் யாரெல்லாம் நேரலில் கலந்துக்கிறீங்களோ நிச்சயமா வாழ்க்கையில விரைவில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து சுபயோக வாழ்க்கை உங்களுக்கு அந்த கடவுள் கொடுப்பார் அப்படின்னு நம்புறேன். இந்த பதிவு உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. எப்போது நம்ம சேனலோட இணைந்திருங்க. வாழ்க வளமுடன். நண்பர்களே, பைரவர் என்ற வார்த்தையை நாம் கூறும் பொழுதே நமக்கு ஏதோ ஒரு தைரியம் வந்தது போல தெம்பு வந்தது போல இருக்கும். அவருடைய நாமமே நமக்கு இவ்வளவு தைரியத்தை கொடுக்குது அப்படின்னா அவருடைய வழிபாடு எந்த அளவுக்கு நமக்கு சிறப்பு வாய்ந்ததாக அமையும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும், அறிய வேண்டும். பொதுவாக இந்த கால பைரவருடைய வழிபாடு என்றாலே பெரும்பாலும் அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய வழிபாடாதான் இது இருக்கக்கூடும். மேலும் இந்த பதிவுல நம்ம கால பைரவரை வழிபடுவதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் ஒவ்வொன்றா இதுல நம்ம பார்க்க போறோம். இந்த கால பைரவர் அவருடைய அவதாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்தகா சூரன் என்ற அசுரனை வதம் செய்வதற்காக சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து அவதரித்தவர் தான் கால பைரவர். இவரை மகாகால பைரவர் என்றும் சொல்லலாம். சிவபெருமானின் மகன் முறையில் விளங்கக்கூடியவர் இவர். 8 பைரவ திருக்கோலங்களை எடுத்தார். அதிலிருந்து 64 பைரவ ரூபங்களாக பிரிந்தவர். இந்த 8 பைரவரையும் நாம் அஷ்ட பைரவர்கள் என்று அழைக்கிறோம். அது என்னென்ன பைரவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அசிதாந்த பைரவர், குரோத பைரவர், உன்மத்த பைரவர், குரு பைரவர், இவரை குரு பைரவர் என்றும் சிலர் கூறுவர், கால பைரவர், சந்த பைரவர், தீக்ஷண பைரவர், சன்ஹார பைரவர். இந்த 8 பைரவர்களும் காசியின் 8 திசையிலும் காவல் புரிந்து கொண்டிருக்கும் காரணத்தினால்தான் காசி என்ற திருத்தலம் பைரவருக்கே உரிய சேஸ்திரம், பைரவ சேஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு காசிக்கு நாயகனாக விளங்கக்கூடியவர் தான் இந்த பைரவர். இவரை கால பைரவர் என்ற திருநாமத்தோடு பல ஆலயங்களில் நம்மளால பார்க்க முடியும். முக்கியமாக நாம் பார்த்தோம்னா எல்லா சிவன் கோவில்களிலும் நாம் கால பைரவரை பார்க்க முடியும். ஒரு காலத்துல ஆலயத்தின் காவலாக இருந்தவரே கால பைரவர் தான். இன்றைக்கும் பல கோயில்கள்ல சில வழக்கங்கள் இருந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா ஆலயத்தை பூட்டி அதனுடைய சாவியை அவருடைய காலடியில் வைத்து விட்டு போய்விடுவார்கள். அந்த காலத்துல வச்சுட்டு போயிருவாங்க. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல அவருடைய காலடியில் சாவியை வைத்து எடுத்து விட்டு சென்று விடுவார்கள். இந்த கால பைரவரை எதற்கெல்லாம் வழிபடலாம் என்றால் பெரிய பட்டியலே நம்ம போடலாம். அந்த அளவுக்கு பல பலன்களை கொடுக்கக்கூடியவர், நன்மைகளை செய்யக்கூடியவர். இதுல ஒரு சில பலன்களை பற்றி மட்டும் இப்ப நம்ம பார்ப்போம். கால பைரவரை நாம் மனதார வழிபடும் பொழுது கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இழந்த செல்வம் எதுவாக உங்களுக்கு இருந்தாலும் சரி திரும்ப பெற்றுவிடலாம். வராக்கடன் வசூலாக கால பைரவரை வழிபடலாம்.
செலுத்த வேண்டிய கடனை செலுத்த தேவையான செல்வங்களை பெற நாம் கால பைரவரை வழிபட்டால் நிச்சயம் நிறைவேறும். நோய்கள் தீர, நோயினால் ஏற்படக்கூடிய வலிகள் தீர்வதற்கு கால பைரவரை வழிபடுவது மிகவும் சிறந்தது. எந்த சனியின் தொந்தரவாக இருந்தாலும் சரி, அந்த சனியின் தொந்தரவுகள் நீங்க கால பைரவரை வழிபடுவார்கள். இழந்த தொழில் வளத்தை திரும்ப பெற கால பைரவரின் வழிபாடு மிகவும் சிறந்தது. புதிய தொழிலில் உயர்வடைய கால பைரவரை வழிபடலாம். அரசியலில் வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு கால பைரவரை வழிபடலாம். பணம் சார்ந்த எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் வெளிவருவதற்கு கால பைரவருடைய வழிபாடு மிகவும் அற்புத பலன்களை கொடுக்கக்கூடியது. கர்ம வினைகள் நீக்கவும், நீண்ட காலமாக இழுப்பறியில் இருந்த வழக்கிலில் வெற்றி பெறுவதற்கும் கால பைரவருடைய வழிபாடு மிகவும் சிறந்தது. நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கும், பில்லி சூனியம் ஏவல் செய்வினை இது போன்ற பிரச்சனையில் இருந்து வெளிவரவும், இதற்கெல்லாம் அருள் செய்யக்கூடிய தெய்வமாக விளங்குவது நம் கால பைரவர் தான். இவருடைய பலன்கள் அப்படின்னு மேலும் நம்ம சொல்லணும்னு நினைச்சோம்னா இப்ப சொன்னதெல்லாம் சாதாரணம்தான், இன்னும் ஏகப்பட்ட பலன்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். அந்த அளவுக்கு நமக்கு நன்மை செய்யக்கூடியவர் கால பைரவர். ஏனென்றால் நம் வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான ஒரு வழிபாடு அப்படின்னே நம்ம சொல்லலாம் கால பைரவருடைய வழிபாடு. அந்த அளவுக்கு மிகவும் நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. பைரவரின் வாகனம் என்று சொன்னாலே அனைவருக்கும் தெரியும், நாய் என்று. அந்த நாய் வீட்டுக்கு நாம் காவலுக்கு வைத்துக் கொள்கிறோம், இது பைரவர் என்றும், நமது வீட்டிற்கு காவலாக பைரவரே இந்த ரூபத்தில் உள்ளார் என்றும் நாம் கூறுவோம். மேலும் நீங்க பாத்தீங்கன்னா தெய்வீகமான திருமலைகளுக்கு நாம் பிரயாணம் மேற்கொள்ளும் பொழுது கூடவே வழித்துணையாக ஒரு நாய் நம்முடனே வரும். அதை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். முக்கியமா நம்ம சொல்லணும்னு பாத்தீங்கன்னா வெள்ளையங்கிரி பிரயாணம் செய்பவர்களுக்கு நிச்சயமா இந்த அனுபவம் இருந்திருக்கும். இதை பல இடங்களில் நம்மளால பார்க்க முடியும். புண்ணியமான திருத்தலங்களுக்கு நாம் போகின்ற பொழுது பல முறை நம்மால் இந்த அனுபவத்தை அனுபவிக்க முடியும். அந்த இடத்திற்கும் நாயிற்கும் சம்பந்தமே இருக்காது, ஆனால் ஒரு நாய் நம் கூடவே வந்து கொண்டிருக்கும். வெள்ளையங்கிரி போயிட்டு வந்தவர்களிடம் பல பேரிடம் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த நாய் எங்கிருந்து வருது அப்படின்னு. நம்மளுக்கு தெரியாது, ஆனால் மலை ஏறும் பொழுது கூடவே நம் கூடவே வரும், இறங்கும் பொழுது கூடவே வரும். ஒரு கட்டத்திற்கு மேல் நாம் முற்றிலும் இறங்கும் இடம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த நாய் காணாமல் போய்விடும். இதை திருத்தலங்களுக்கு பயணம் மேற்கொள்பவர்கள் பலரும் வந்து இந்த அனுபவத்தை அனுபவிச்சிருப்பாங்க. முக்கியமாக நம்ம சொன்ன மாதிரி வெள்ளையங்கிரி போயிட்டு வந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த அனுபவம் இருக்கும். எனவே இன்று வரை பலருக்கும் அனுபவ ரீதியாக பைரவரின் தரிசனம் கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு சிலிர்ப்பையே இது ஏற்படுத்தக்கூடிய ஆச்சரியமாக அமைகிறது. காவலுக்கு பயனாக இருக்கக்கூடிய கால பைரவர் நமக்கு இன்னொரு பலனையும் கொடுக்கிறாரு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லை என்று வாடுபவர்களுக்கு, குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு, இன்னும் சரியான ஆரோக்கியமான குழந்தை பிறக்கவில்லை என்று ஏங்குபவர்களுக்கு, குழந்தை இறந்து இறந்து பிறந்து கொண்டே இருக்கிறது, குழந்தை தங்க மாட்டேங்குது என்பவர்களுக்கும் கால பைரவர் தன் அருளால் பலனை கொடுக்கிறார். எப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தை இல்லாதவர்கள் அவரவர்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்க்க வேண்டும். அந்த நாயை நாம் நாயை போல சில பேர் வளர்ப்பாங்க. அது என்ன நாயை போல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா அதை வெளியே கட்டி போட்டுருவாங்க, அதுக்கு கொடுத்துருக்க சாப்பிடக்கூடிய அந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா கூட அந்தளவுக்கு மோசமான ஒரு பாத்திரத்தில் சாப்பாடு கொடுப்பாங்க. மேலும் அதை சரியாக கவனிக்காமல் உடல் முழுவதுமே புண்ணு வந்துடும். இது போல கவனிப்பு இல்லாமல் வளர்ப்பார்கள், அதற்கு அவர்கள் அந்த நாயை வெளியேயே விட்டுவிடலாம். ஆனால் பலரும் வீட்டில் நாயை குழந்தையைப் போல வளர்ப்பார்கள், பெட்டிலேயே படுக்க வைத்திருப்பார்கள், வீட்டில் அனைத்து உரிமையும் அந்த நாய்க்கு கொடுத்து வளர்ப்பார்கள். அந்த நாய் வீட்டில் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் அப்படின்ற அளவுக்கு அதற்கு உரிமை கொடுத்திருப்பார்கள். ஒரு குழந்தையைப் போல பாவித்து அந்த நாயை வளர்ப்பார்கள். யார் யாரெல்லாம் குழந்தையை போல பாவித்து நாய்களை வளர்க்கிறார்களோ அவர்களுடைய அந்த வீட்டில் மழலை செல்வம் என்பது குறையா செல்வமாக இருக்கும். அது பல பேருக்கும் இந்த விஷயம் அனுபவ ரீதியாக உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். இப்போ இந்த பதிவை பார்த்து கொண்டிருப்பவர்களை கூட பலரும் வந்து இந்த அனுபவத்தை வந்து அறிந்திருப்பார்கள். பைரவரின் வாகனமாகிய அந்த நாய் பைரவரிடம்
நமக்காக வேண்டிக் கொள்ளும். என்ன வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னை குழந்தை போல இந்த வீட்டில் பார்த்து கொள்கிறார்கள், இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை சாப்பிட்ட எச்சை சாப்பாட்டை நான் சாப்பிட வேண்டும் என்று அந்த நாய் பைரவரிடம் வேண்டிக் கொள்ளும். அப்படி ஒரு நல்ல குணம் கொண்ட நாய் அப்படின்றதுனால தான் அந்த நாயை தனது வாகனமாக காலபைரவர் கொண்டுள்ளார். இந்த அளவுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியவர் காலபைரவர். இன்னும் நம்ம சொல்லிக்கொண்டே போயிட்டு இருக்கலாம். இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு காலபைரவருடைய அற்புதமான பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் நம்ம அடுத்த பதிவில், இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த பதிவில், எதற்கெல்லாம் வந்து வழிபாடு செய்யலாம், எந்தெந்த பிரச்சனைகளுக்கு எது போன்ற வழிபாடுகளை செய்தால் அருமையான ஒரு பலன்களை காலபைரவர் நமக்கு வழங்குவார் அப்படின்றத பற்றின முழு விவரத்தையும் நம்ம அடுத்த பதிவிலே பார்க்க இருக்கோம். அடுத்த பதிவையும் தவறாமல் பாருங்கள். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், எப்போதும் நம்ம சேனலோடு இணைந்தே இருங்க. வரக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆரோக்கியமான தெய்வ வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டு பாசிட்டிவான எனர்ஜியோட நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் அப்படின்றதுக்காக தான் எங்களுக்கு தெரிந்த இந்த வழிபாட்டு முறைகளை உங்களுக்கும் தெரிய வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இதெல்லாமே பதிவாக நம்ம போடுறோம். வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்கனவே தெரிந்த நபர்களும் இருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் முன்னோர்கள் கடைபிடித்துட்டு போன பல வழிபாட்டு முறைகளையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் தெரிந்த முன்னோர்களும் கண்டிப்பாக இருப்பாங்க. வீட்டில் அப்படி முன்னோர்கள் இருந்தால் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னாவே சொல்லுவாங்க, இதெல்லாம் அந்த காலத்தில் அவர்கள் கடைபிடித்த ஒரு வழிபாட்டு முறைகள் தான். எனவே தாராளமாக அனைவரும் நீங்கள் இதெல்லாமே ஃபாலோ பண்ணலாம், நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் நமது சேனலோடு இணைந்து தினந்தோறும் வரக்கூடிய நேரலையை பார்க்குறீங்களோ நிச்சயமாக விரைவில் நீங்கள் செல்வ செழிப்போடு நல்ல ஆரோக்கியமான ஒரு சிறந்த மனிதராக சமுதாயத்தில் நீங்கள் வாழ்வீர்கள் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை மாற்றக்கூடிய நல்ல ஒரு பாதையில் செல்லக்கூடிய செல்வ செழிப்பை அதிகரிக்கக்கூடிய சிறப்பான வழிபாட்டு முறைகள் பரிகார முறைகள் தான் நம்ம கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். இதில் எந்த மாந்திரிகமும் கிடையாது, மந்திரமும் கிடையாது, ஏவல் எதுவுமே கிடையாது. ஆரோக்கியமான தெய்வ வழிபாட்டு முறை தான் அப்படின்றனால தாராளமாக நீங்கள் எல்லாருமே பின்பற்றலாம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தளவு இந்த பதிவுகளை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு பிடித்தவர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதுவோட உங்களுக்கு ஒரு புண்ணியம்தான். இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது அவர்களும் நாளைக்கு மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. எப்போதும் நம்ம சேனலோடு இணைந்தே இருங்க.